எனக்கு கதை பிடிக்கல அப்படின்னா தூங்கிடுவேன், அதுமாதிரி 40 வாட்டி தூங்கியிருக்கேன் மாதிரி சொல்லிட்டாரு. நீங்கள் போட்டு விளாசிட்டீங்க அவரை. என்ன சார் உங்களுக்கு தனிப்பட்ட கோவம்னு அஸ்வின் மேலே இருக்கா, இல்லைனா அந்த பேச்சு காரணமாக நீங்கள் ஹர்ட் ஆனீங்களா? எங்கே யார் மாட்டுவாங்கன்னு பார்த்தேன், அஸ்வின் ஒரு தம்பின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் மேடையில் பேசின உடனே ட்ரெடன் ரவி ஃபோன் பண்ணார் ப்ரொடியூசர், அண்ணே அவன் தெரியாமல் சொல்லிட்டானே, அப்புறம் மன்னிப்பு கேட்டான். ஓகே, ஒரு கதாசிரியருக்கும் சரியான மரியாதையை கொடுக்குற கதை ஒழுங்காக. அப்புறம் என்ன சொன்னீங்க, எங்கே விட்டீங்க அப்படின்னு கேட்குற கதாநாயகன் நிறைய பேர் இருக்கான், எல்லாருக்கும் சேர்த்து அடிச்சது தான் இன்னைக்கு. அதே மாதிரி கதாநாயகிகள், ஒரு கதாநாயகி சொன்னா 2 நிமிஷத்துல கதை சொல்லுங்க, எங்கடி வரும் 2 நிமிஷத்துல கதை? இப்ப நீங்க பேசுற துணி இருக்குல்ல சார், துணி என்ன, இதேதான் அஸ்வினும் ஸ்டேஜ்ல பேசின மாதிரி இருக்கு. அவர் பண்ணதை மட்டும் தப்புனா அப்ப நீங்க சொல்றதும் என்ன என்ன பேச, அதாவது நான் ப்ரொடியூசர் இருந்து வேதனையை சொல்றேன், அது இல்ல சார், அவன் ஒரு நடிகனா இருந்து கதாசிரியர் இதை கேட்டு நான் தூங்கிட்டேன், என்ன ஒப்பிடு, அதாவது இல்ல இல்ல எப்படி சொல்றேன் சார், சொல்றேன் எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க சார், என்ன இப்ப நீங்க நம்ம பண்ற, இல்ல முதல்ல அதை நிறுத்து, அஸ்வின் என்ன கே ராஜன் ஒப்பிடுறபடி சார், நான் செயல்பாடு ரீதியா ஒப்பிடுறேன், செயல்பாடாது இந்த பாடாது, அதை முதல்ல எடுக்கணும், அதெல்லாம் பேசக்கூடாது. யார் அது அஸ்வின் சார், ஒருவேளை மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தார்னா நடிச்சே இருக்க முடியாது, நடிச்சே இருக்க முடியாது, நான் விட மாட்டேன். பிரச்சனையை உருவாக்கியே வாழ்கிற ஒரு மனிதர் ஒருத்தர், நீ சொன்ன பேரு யார் சார், கமல்ஹாசன் சார், அத அந்த பேரே வச்சு, அப்படி என்னதான் சார் பிரச்சனை உருவாக்குனார் அவர், ஏராம்ல என்ன கொண்டு போய் பர்மா பசார்ல அவர் படத்துக்கு என்ன விட விட்டு போய் தகராறே அரெஸ்ட் ஆகி கேஸை போட்டு அந்த ஆள் ஃபோன் பண்ணி நான் போனேன். சரி அந்த வாங்க, அதனால தான் அந்த பேரை நான் சொல்வது இல்லை. ஏன் தானுவே 9 கோடி லாஸ் ஆகலை, ஆளை வந்தான்ல அன்பே சிவன் படம் எடுத்து அவரும் ஒரு 9 கோடி லாஸ் ஆகலை, காஜா மோதின் எடுத்தார வேட்டையாடு விளையாடு எத்தனை கோடி லாஸ், கமலே ஒரு மாதிரி, கௌதமேனும் கூட சேர்ந்தார்னா க்ளோஸ், எல்லாத்தையும் அன்பே சிவம் சுந்தர் சீன் டைரக்ஷன் போட்டு யார் பண்ணாங்க, கமல் சார் தலையிடுவாரா, ஐயய்யா விஷால் அவர்கள் அவரோட நிர்வாக திறனை பத்தி நீங்க என்ன சொல்லி வர மாதிரி, ஏன் அந்த கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க, வெறுத்து போயிருக்கிறேன், எங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலர் காலி பண்ணிட்டு போனார்கள், நடிகர் சங்கத்தை இன்ன வரைக்கும் கட்டிடத்தை கட்ட முடியல, விட்டு ஓடிட்டேன், கொரோனா காலத்தில் அவ்வளோ ஆட்னியே, நான் தயாரிப்பாளர் சங்கத்தை இப்படி தூக்கி நிறுத்துவேன், நடிகர் சங்கத்தை இப்படி கட்டுவேன், நீ உதவி செய்ய எங்கே போன, நீ இங்கே தயாரிப்பாளர் தப்பு பண்ணுறாங்களா சார், இந்த கலாச்சாரத்தை வளர்க்குறதா இப்போ நீங்கள் தான், மக்கள் தப்பு பண்ணுறான், மக்கள் சம்பளம் கொடுக்கலையே, மக்கள் டிக்கெட் வாங்குறது யாரு, ஏன் அஜித்தா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஆரம்பத்தில் இதே கதி தான். ஆனால் இதில் தயாரிப்பாளர் தப்பு இருக்குன்னு தான் சார் நான் பார்க்குறேன், ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு படம் கமிட் ஆகிறாங்கன்னா யாருக்கு அதிகமாக சம்பளம் கொடுப்பீங்க, யாருக்கு அப்படிமா கிடக்கும், வரும்போது கேன மாதிரி வர்றீங்க, ஒரு கதையால் டைரக்டருடைய திறமையால் படம் வெற்றி பெற்றால் இந்த கேனை இப்படி ஆயிடுறான். உங்கள் படத்தில் யாருக்கு சம்பளம் நீங்கள் அதிகமாக கொடுத்துருக்கீங்க, ஹீரோக்கா இல்லை டைரக்டருக்கா, நான் ஒரு சின்ன கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன், எவனும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான், யாருக்கிட்ட கேட்குறீங்க, நான் பப்ளிக்கிட்ட கேட்குறேன், நடிகங்கிட்ட கேட்குறேன், டைரக்டர்கிட்ட கேட்குறேன், என்ன கணக்கு அது, சினிமா என்ன கணக்கு, இந்த 5 வருஷம் எடுத்துக்கோ, ஏன் சிவகார்த்திகேயன் எடுத்த படம்லாம் லாபமா, விஜய் சேதுபதி 4 படம் எடுத்தார லாபமா, அப்போ நீங்கள் ஹீரோ நடிக்கும்போது சம்பளம் மட்டும், வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சியில் கே ராஜன் அவர்கள், இவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போகிறாங்க, இந்த பேர் கேட்கறதுக்கு பல பேருக்கும் புதுசாக இருக்கும், ஆக்சுவலாக இவருக்கு பெருசாக அறிமுகம் தேவையில்லை, இவர் முகத்தை பார்த்தல உங்களுக்கே தெரியும், இந்த மனுஷன் வந்தாலே கண்டென்ட் வேறு லெவலில் இருக்கும், ஒவ்வொருத்தரை பற்றியும் அக்யூரேட்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லுவார், அப்பேற்பட்ட சினிமா தயாரிப்பாளர் இவர்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க, அப்பேற்பட்ட கே ராஜன் அவர்கள்கிட்ட தான் நிறைய கேள்விகளை கேட்டு பதில்களை வாங்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நெற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. ஓகே, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார், சமீபத்தில் நடிகர் அஸ்வின் அவர்கள் ஒரு மேடை பேச்சுன்னு சொல்லிட்டு கூட்டத்தை பார்த்ததும் கொஞ்சம் உளர ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்ன சொல்லிட்டாரு, இந்த பிடிக்காமல் அவர் கதை பிடிக்கல அப்படின்னா தூங்கிடுவேன், அதுமாதிரி 40 வாட்டி தூங்கியிருக்கேன் மாதிரி சொல்லிட்டாரு, நீங்கள் போட்டு விளாசிட்டீங்க அவரை, என்ன சார் உங்களுக்கு தனிப்பட்ட கோவம்னு அஸ்வின் மேலே இருக்கா, இல்லைனா அந்த பேச்சு காரணமாக நீங்கள் ஹர்ட் ஆனீங்களா? அஸ்வின் யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு சொன்னாங்க ஒரு புதுசாக வர்ற பையன், நம்ம ட்ரெடன் ரவி என்னுடைய தம்பி, அவர் தயாரிக்கிற படம், புது ஹீரோ வந்திருக்காரு, அவர் ஒரு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி 40 கதை கேட்டேன் தூங்கிட்டேன் அப்படின்னா
அது தெரியாமல் சொல்கிறது புரியாமல் சொல்கிறதுலாம் இந்த உலகம் ஒத்துக்காது. 40 எழுத்தாளர்கள் இந்த கதையை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். ஒரு தாய் கருவில் குழந்தையை உருவாக்குற மாதிரி தன் கதையை மைண்டில் உருவாக்குறான். அது இந்த தம்பிக்காக மட்டும் சொல்ல, பல ஹீரோக்கள் இந்த கதாசிரியர்களை மதிக்கிறதே கிடையாது. இவன் என்னமோ பெரிய தேவலோகத்திலிருந்து குச்சோ மாதிரி கதாநாயகன், ஒரு கதாசிரியருக்கும் சரியான மரியாதையை கொடுக்குற கதை ஒழுங்காக. அப்புறம் என்ன சொன்னீங்க, எங்கே விட்டீங்க அப்படின்னு கேட்குற கதாநாயகன் நிறைய பேர் இருக்கான். எல்லாருக்கும் சேர்த்து அடிச்சது தான் இன்னைக்கு. இந்த அஸ்வினுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி கதை கேட்குறதுல திமிர் பிடிச்ச நாயகன் இருக்கான்ல, அதே மாதிரி கதாநாயகிகள். ஒரு கதாநாயகி சொன்னால் ஒரு எழுத்தாளர், ஒரு படம் சக்ஸஸ் பண்ண ரைட்டர் தான், டைரக்டர் தான், அவர் 2 நிமிஷத்தில் கதை சொல்லுங்கள். எங்கடி வரும் 2 நிமிஷத்தில் கதை? 2 நிமிஷத்தில் சொல்கிற கதையாது. அவன் எத்தனை கற்பனைகள் வளர்த்து கொண்டு என்ன கனவுகளை சுமந்து கொண்டிருக்கிறான். அவனை போய் கதாசிரியர் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு, முடிஞ்சா நல்லா கேள், இல்லைன்னா இல்லைன்ட்டு போ. அந்த வெறுப்பு எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. இந்த தம்பியை பற்றி சொன்ன உடனே எனக்கு அது கொஞ்சம் வெடிச்சது. நான் இந்த அஸ்வினுக்கு மட்டும் சொன்ன பதில் இல்லை, எல்லா திமிர் பிடித்த கதாநாயகர்களுக்கும். ஒரு கதாநாயகன் இருக்கான், அவன் படம் 5 படம் இன்னும் பிஸ்னஸ் ஆகலை, அந்த போய் இமெயிலில் அனுப்பணுமா ஆன்லைன் ஆர்டர், டேய் நீ என்னடா சாதிச்ச, உன்னை போட்ட படங்கள் எதுவுமே பிஸ்னஸ் ஆகலடா, 5-6 படம் நிற்குதுரா, நீ என்ன கதாநாயகன்? ஒரு ரைட்டர் டைரக்டர்னா அவ்வளோ திமுறா அவங்களுக்கு, அவ்வளோ கேவலமா அவங்க. அதெல்லாம் தப்பான வேலை. ஒரு கதை வந்து அவன் எதிர்காலத்தை மனசை ஏற்றி ஏக்கத்தோடு வந்து பயபக்தியோடு சொல்ல வர்றான். அப்போ கேட்குறவனும் அதை ஒரு பிடிக்குதோ இல்லையோ அதை கொஞ்சம் உன்னிப்பாக கேட்குற மாதிரி தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், சொல்லக்கூடிய ஆர்வம் வரும், அப்போ கதை நல்லாவே வரும். நீங்கள் அவனை மூட் அவுட் ஆக்கிட்டீங்கன்னா அந்த கதையே வராது, நல்ல கதையாக இருக்கும். சில கூச்சப்பட்ட கதாசிரியர்கள் இருக்காங்க, எடுத்தவுடனே அப்செட் ஆகிடுவான். கதை சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை இந்த கதாநாயகர் கதாநாயகிகளை கேவலப்படுத்துகிறாங்க பாருங்கள். இது ரொம்ப நாளாக என் மைண்டில் இருந்தது. எங்கே யார் மாட்டுவாங்கன்னு பார்த்தேன், அஸ்வின் ஒரு தம்பின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் மேடையில் பேசின உடனே டெடன் ரவி ஃபோன் பண்ணார், ப்ரொடியூசர், அண்ணே அவன் தெரியாமல் சொல்லிட்டானே, அப்புறம் மன்னிப்பு கேட்டான். ஓகே, மன்னிப்பு கேட்டார், தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு இனி சொல்லக்கூடாது, இனி எந்த காலத்திலும் ஆணவம் தலைக்கேறி அலையக்கூடாது. 1 படம் நடிச்சிருக்க, நீ வெளியே வரல இன்னும், உன் கதி என்னன்னு ஆடியன்ஸ் சொல்ல போகிறாங்க. நீ ஜெயிச்சா கூட உன் திறமை கிடையாது, ஹீரோ திறமை கிடையாது, அந்த டைரக்டர் பண்ண வேலை. அந்த கதை களம் நல்லா இருந்தால் ஓடும், ஓடிச்சுன்னா இந்த பைத்தியக்கார ஜனங்க புரிஞ்சுட்டு இருக்கானே, இவன் ஒரு படம் யாருக்காக ஓடிச்சுன்னு தெரியாது, கதாநாயகிட்ட ஓடுறான். இது இங்கே முட்டாள்தனமான ஒரு வேலை தமிழ்நாட்டில். கதாநாயகனுக்கும் வெற்றிக்கு என்ன சம்மந்தம்? அந்த டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்படுவார், அந்த கதை எவ்வளோ அமைச்சிருப்பாங்க, அதுதான் ஒரு வெற்றிக்கு காரணம். இவன் புதுசாக இந்த புது பயல்களுக்கு எவ்வளோ கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன் அஜித்தாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஆரம்பத்தில் இதே கதி தான். ஆனால் இதில் தயாரிப்பாளர் தப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு படம் கமிட்டாக வராங்கன்னா யாருக்கு அதிகமாக சம்பளம் கொடுப்பீங்க? யாருக்கு அப்படிமா கிடைக்கும்? டைரக்டர் கதாநாயகன் கொடுக்கணும், அது இந்த நாட்டில் இல்லை. அதை என்ன கேட்குறேன்னா, ஒரு படத்தில் ஒரு அஜித் சார் படமோ விஜய் சார் படமோ, அதில் டைரக்டரை விட அவங்களோட சேலரி தான் அதிகமாக இருக்கும், ஹீரோஸோட சேலரி. இங்கே தயாரிப்பாளர் தப்பு பண்ணுறாங்களா சார்? இந்த கலாச்சாரத்தை வளர்க்கிறதே மக்கள் தப்பு பண்ணுறான். மக்கள் சம்பளம் கொடுக்கலையே, மக்கள் டிக்கெட் வாங்குறது யாரு? யார் கொடுக்குறாங்க? எது யாரை நம்பி நாங்கள் படம் போடுறோம்? இந்த ஹீரோ வந்தால் முதல்ல 10 நாள் ஆடியன்ஸ் அவன் ரசிகம் வருவான், அப்போ அந்த கேபிட்டல் எங்களுக்கு வந்துடும். அதனால தான் விநியோகஸ்தரம் வாங்குறான், தியேட்டர்காரனும் போடுறான். புதுமுகங்களை போட்டால் யார் வாங்குறா? இப்போ எந்த ஆடியன்ஸ் உள்ளே வர்றா? யாரை நம்பி எடுக்கிறது? ஸோ தலைவிதியாக நாங்கள் ரிஸ்க் எடுத்து தான் எடுக்கிறோம் புதுமுகத்தை. இப்போ வரும்போதே ஆணவத்தில் வந்தால் நீ பெரிய ஆளான்னு ஆவ, எத்தனை ப்ரொடியூசர் டைரக்டரை கேவலப்படுத்துவ. அதுக்காக அது யாரும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸாக சொன்னே தவிர, எனக்கு புது பிள்ளைங்க வரணும், நிறைய வரணும், புது டைரக்டர் நிறைய வரணும், கதாசிரியர்களை மதிக்கணும். கதாசிரியர் தான் கர்த்தா, படைப்பாளி, அவங்கள மதிக்கணும். சம்பளம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஒரு கதை நல்லா இல்லைன்னா ஹீரோ எது? இப்போ ரஜினி சாரையே தோல்வி அடைக்க முடியும்,
பெரிய நடிகர், சூப்பர் ஸ்டார். இந்த கதை சரியாக பண்ணல, டைரக்ஷன் சரியாக பண்ணலன்னா மக்கள் பார்க்க மாட்டான். எத்தனையோ படம் பார்த்துருக்கோம். அதுதான் சார் நானும் கேட்குறேன், ஒரு டைரக்டர் இவ்வளோ ஒர்க் பண்ணுறான்னு நீங்களே சொல்கிறீங்க. அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப், டைரக்டர் தான். அப்போ அவருக்கு அதிகமாக சம்பளம் கொடுத்துட்டு போகலாமே, எதுக்கு ஹீரோ பழக்கம் இல்லைங்கிறனே. அப்படி பழகி போச்சு, நடிகனை ஏற்றி விட்டாங்க. நடிகனை இவங்கெல்லாம் பேக் பின்னால் இருக்கவங்க, பின்னால் இருந்து ஆட்டுவிப்பவர்கள். இந்த வந்து முன்னால் திரையில் ஆடுறாங்க பாரு, அவங்கள இந்த ஜனங்க அவனை தான் கடவுளாக கர்த்தாவாக நினைக்கிறான். அதாவது மக்கள் எப்போ டைரக்டரை பெருசாக நினைக்கிறாங்களோ அப்போ தான் நீங்கள் அவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றுவீங்க. நிச்சயமா, நிச்சயம். படம் என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் தான் முக்கியம். டைரக்டர் தான் ப்ரொடியூசர் காலி பண்ணுறவனு டைரக்டர். சரி சார், நீங்களும் படம் எடுத்திருக்கீங்க, உங்கள் படத்தில் யாருக்கு சம்பளம் நீங்கள் அதிகமாக கொடுத்துருக்கீங்க, ஹீரோக்கா இல்லை டைரக்டருக்கா? நான் டைரக்டர், நான் மூணு படம் நான் டைரக்ட் பண்ணேன் என் படத்தை. சம்பளம் கம்மியாக தான் கொடுப்பேன், ஹீரோவும் கம்மியாக தான் கொடுப்பேன். சரத்குமார் முதல் ஹீரோ என் படத்தில், அவர் வில்லனாய் பண்ணியிருந்த தங்கமான தங்கச்சியில் சரத்குமாரை ஹீரோவை போட்டேன், 1.5 லட்சம். சரத்குமார் சாரோட சேலரி அவ்வளோதான் அன்னைக்கு, 91. ஓகே ஓகே. 90ல் நம்ம ஊர் மாரியம்மா வில்லன் அவர். 91ல் தங்கமான தங்கச்சியில் அவரை ஹீரோவை என்ன ஹீரோ போடாதீங்க வில்லனாக நடிக்கிறான்னு. பரவாயில்ல சரத், இது ஒரு வில்லனைக்கு முரட்டுத்தனமான ஹீரோ, தங்கைக்காக தியாகம் பண்ணுற ஒரு கேரக்டர், நீங்கள் பண்ணுங்க நல்லாயிருக்கும். அப்புறம் அவர் எனக்காக அன்புக்காக விட்டுக்கிட்டாரு, சம்பளம் குறைச்சாரு, கடைசியில் கூட சரியாக வியாபாரம் ஆகலைன்னு அவர் ஒரு 20 ரூபா குறைச்சார். அப்படிப்பட்ட ஹீரோக்கு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, சரத்குமார் பல படங்கள் நடிச்சு இல்லை, பிரச்சனை வரும்போது ரிலீஸ் போது அவர் வந்து லேபில் வந்து பண்ணி கொடுப்பாரு. ரஜினி சார விட்டுருங்க, அவர் வர முடியாது. கமலும் ஒரு பெரிய ஹீரோ, அவரால் கெட்டு போனவங்க நிறைய ப்ரொடியூசர் இருக்காங்க, அவரும் வரமாட்டாரு. அவர் அந்த ப்ரொடியூசரை கவுக்காம இருந்தா போதும் எனக்கு. அஜித் விஜய் வரமாட்டாங்க, பெரிய ஹீரோஸ், ஆனால் அவங்கள வச்சு நஷ்டம் அடைறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டைரக்டர் ஓவர் செலவு பண்ணா பிசினஸ் ஆகாத போது நஷ்டமாகுது. அப்போது நடுத்தர சம்பளம் வாங்குறவங்கெல்லாம் வாங்கிடுறாங்க. ரிலீஸ போது ப்ரொடியூசர் தான் தன்னந்தனியாக அவஸ்தப்படுறான், தத்தளிக்கிறான். நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ், இன்னைக்கு ப்ரொடியூசர் பட்ட பாடு இருக்க என் கூடவே தான் இருந்தார் சாயந்தரம் வரைக்கும். சில வழிகளை பண்ணி அதுக்கு நான் கரெக்ட் பண்ணி அதை நாளைக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நடிகை வந்தானா, டைரக்டர் வந்து நின்னாங்களா, யார் வந்தா? வரமாட்டாங்க. அந்த அந்த இதோடு அவன் வேலை முடிஞ்சு சம்பளம் வாங்கிட்டான்னா போயிடுச்சு. தனியாக மாட்டிக்கிட்டு அவசப்படுறது ப்ரொடியூசர் தான். ஓகே சார், ப்ரொடியூசர் தான். இப்போ உங்களுக்குன்னு சங்கம் ஒன்று இருக்குது, தயாரிப்பாளர்கள் சங்கம்னு சொல்லிட்டு. அதோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னு ஒன்று இருக்குல்ல சார், அந்த தலைமையில் இருக்கிறவங்க, அந்த நிர்வாகத்திறனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அதெல்லாம் விமர்சிக்க தயாரே இல்லை, விமர்சிக்கிற அளவுக்கு நிர்வாகம் இல்லை. ஏன்னா இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் தான் தலைமை. நாங்கள் இல்லைன்னா நடிகன் இல்லை, டைரக்டர் இல்லை, தொழிற்சங்கம் இல்லை, எந்த யூனியனும் இல்லை. நாங்கள் பணம் போட்டு படம் எடுத்தால் தான் இவங்கெல்லாம் வேலை, ஹீரோவுக்கு வேலை, டைரக்டருக்கு வேலை. ஆனால் எங்கள் சங்கம் தான் அனாதையாக இருக்கும். எங்கள் சங்கத்தையே கவனிக்க ஆள் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தை. அப்புறம் இவங்க எங்கே அவங்கள கவனிக்கிறது? வீக், வெரி வீக். டைரக்டர் யூனியன் பவர்ஃபுல், ஆனால் இதே ஆந்திராவில் இருக்க ப்ரொடியூசர் கவுன்சில் பவர்ஃபுல், மலையாளம் பவர்ஃபுல். ஒரு நடிகன் போன 6 மாதத்துக்குள்ளே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, புது நடிகன் சக்சஸ், அவன் அதில் 10 லட்சம் வாங்கினான்னா இப்போ என்னன்னு எனக்கு தெரியாது. அடுத்த படத்துக்கு அவன் 50 லட்சமோ 1 கோடி ஆகிட்டான் சம்பளத்தை. ப்ரொடியூசர் கவுன்சில் அவன் ரெட்டு போட்டது, எவனும் புக் பண்ணக்கூடாது, படிப்படியாவா. அந்த டிசிப்ளின் கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் அற்புதமாக இருக்குது. இங்கே ஒரு பையன் யார், என்ன, எதுக்காக அந்த படம் வெற்றி பெற்றது, இந்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அதுக்காக என்ன பாடுபட்டிருப்பாங்க. வரும்போது கேன மாதிரி வர்றீங்க, ஒரு கதையால் டைரக்டருடைய திறமையால் படம் வெற்றி பெற்றால் இந்த கேனை இப்படி ஆயிடுறான். அதுக்கு எங்கள் ப்ரொடியூசர் காரணம், நான் அவங்கள சொல்ல மாட்டேன். புரியுது புரியுது. 10 பேர் போயிடுறியே, அவன் முதல்ல 25 லட்சம் தான் சொல்லலாம், 5 லட்சம் கொடுத்துட்டு ஆக்ட் பண்ணியிருப்பான். படம் சக்ஸஸ் ஆன உடனே 4 பேர் போகும்போது அவங்க ரேட் ஏற்றுறது வழக்கம்.
25 சொன்னால் இன்னொருத்தன் போய் நீங்கள் அந்த படம் என்ன கலெக்ஷன் ஆச்சு 50 லட்சம் நான் கொடுக்குறேன்னு என் ப்ரொடியூசர் போட்டி போட்டு தியேட்டரவன் தான் என் ப்ரொடியூசர். அவங்க ஒரு காரணம் சார். விஷால் அவர்கள் இந்த தலைமையில் இருக்கார்ல, அவரோட நிர்வாகத்திறனை பற்றி நீங்கள் என்ன சொல்லி வர மாதிரிங்க? ஏன் அந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க? வெறுத்து போயிருக்கிறேன். எங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலரை காலி பண்ணிட்டு போனார்கள். நிர்வாகியாக இருந்திருந்தால் நடிகர் சங்கத்தை இன்ன வரைக்கும் கட்டிடத்தை கட்ட முடியல, விட்டு ஓடிட்ட. கொரோனா காலத்தில் அவ்வளோ ஆத்மிய நான் தயாரிப்பாளர் சங்கத்தை இப்படி தூக்கி நிறுத்துவேன், நடிகர் சங்கத்தை இப்படி கட்டுவேன். நீ கொரோனா காலத்தில் ஒரு துணை நடிகர்களுக்கு உதவி செய்ய எங்கே போன? நீ ஆளை காணமே. தயாரிப்பாளர்கள் அவஸ்தப்பட்டாங்க, நிதியெல்லாம் 13 கோடி காலி பண்ணிட்டேன். அதில் இருந்தால் கூட என் தயாரிப்பாளர்களுக்கு நாங்கள் நிதி உதவி பண்ணியிருப்போம். வேறு யார் நடிகன் கூட எங்களுக்கு யாரும்? ரஜினிகாந்த் சாரை நான் கேட்டு அவர் கொஞ்சம் உதவி பண்ணார். அதை தவிர என் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு உதவி பண்ணவங்க யாருமே கிடையாது. எங்கள் ப்ரொடியூசரால் வளர்ந்த ஹீரோக்கள் கூட எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை ஏறெடுத்தும் பார்க்கல. எங்கள் தானு கொஞ்சம் உதவி பண்ணார். எங்கள் அவர் ப்ரொடியூசர், அவர் கொஞ்சம் உதவி பண்ணார். மீதி யார், எந்த நடிகை எங்கள் தயாரிப்பாளர் கவனிச்சாங்க? அனாதை. ஏன்னா என் பவரை இழந்துட்டாங்க என் ப்ரொடியூசர்ஸ். சார், சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் படி எழுக்கிற சாமியே தயாரிப்பாளர்கள். ஆமாம். ஆனால் அவங்கக்கிட்டே காசு இல்லை, நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்கு சார். இல்லையே, இல்லை ஒரு ஒரு 100-200 ப்ரொடியூசர் வர்றான், படம் எடுக்கிறான். இந்த பெரிய ஹீரோ வச்சு நடக்கிறது 25 இல்லை 30 படம் தான் வருஷத்தில். ஒரு ஹீரோ சிலர் 2 படம் பண்ணுவாங்க, இல்லைன்னா 1 படம் தான் சிலர் பண்ணுவாங்க. ரஜின் சார் 1 படம் பண்ணுவார், விஜய் அஜித் 1 படமோ இல்லை 1.5 படம், 2 வருஷத்துக்கு 3 படம் கூட கொடுக்கலாம். ஆனால் இந்த தொழிலாளிக்கு வேலை கொடுக்கறதுலேருந்து நிறைய படம் எடுக்கிறது யார்? புது ப்ரொடியூசர்ஸ். இவன் எடுத்துட்டான்னா அப்புறம் எங்கே அவன் படம் ரிலீஸ் பண்ண முடியல? எடுக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு எடுத்துடுறான். ரிலீஸுக்கு பணம் இல்லை, தியேட்டர் கிடைக்கல, போட்டால் 15 ஆடியன்ஸ் 20 ஆடியன்ஸ் வர்றான், மொத்தத்தை இழந்துட்டு போகிறானே. நான் ஒரு சின்ன கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன், எவனும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான். யாருக்கிட்ட கேட்குறீங்க? நான் பப்ளிக்கிட்ட கேட்குறேன், நடிகங்கிட்ட கேட்குறேன், டைரக்டர்கிட்ட கேட்குறேன். என்ன கணக்கு அது? சினிமா என்ன கணக்கு? இந்த 5 வருஷம் எடுத்துக்கோ, அதுக்கு முன்னால் இருந்த ப்ரொடியூசர் விட்டுரு, அவங்கெல்லாம் கணக்கில் வானா அவங்கெல்லாம். இந்த 5 வருஷத்தில் படம் எடுத்துக்கும், வருஷத்துக்கு 200 படம், 5 வருஷத்துக்கு 1000 படம், 1000 படத்தில் ஒரு 600 படம் ரிலீஸ் ஆகிருக்கும், 400 படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். அதில் இப்போ படம் எடுக்கிறவங்க யார்? எங்கே அந்த ப்ரொடியூசர்? அவனுக்கு அந்த போட்ட பணம் படம் ரிலீஸ் ஆகி வந்திருந்தாலே அசல் லாபம் இல்லை, அசல் வந்திருந்தால் அவன் படம் தானே எடுப்பான். இது ஒரு எப்படின்னா, ஒரு படத்தில் போட்ட பணம் திரும்பி வந்தால் நாங்கள் படம் தான் எடுப்போம். அப்படி ஒரு வெறி பிடிச்ச தொழில் இது. என்ன, எங்கே அந்த 500 பேர் 1000 பேர் எங்கே? ஏன் படம் எடுக்கலை சார்? ப்ரொடியூசர் கவுன்சில் அவன் அட்ரஸ் போடுறான் எலெக்ஷனுக்கு, காணும் சார், ஆஃபீஸ் இல்லை. ஆனால் இதே நடிகர்கள் யாராக இருக்கட்டும், எங்ககிட்ட சம்பளம் வாங்குறீங்க, பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் எல்லார்கிட்டையும் அவன் 5 லட்சம் 50 லட்சத்துலேருந்து 5 கோடி 500 கோடி இல்லை 300 கோடி வரைக்கும் வாங்குறீங்க. சரி, இந்த பணத்தை திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா? நீங்கள் வாங்குகிற சம்பளம் திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா? சொத்தாக போயிடுது. இல்லை அதை எல்லாம் செல் அரிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ரூமில் போடுவாங்களா, எங்கே போட்டு வைப்பாங்கன்ற அடுக்குவாங்கன்னு தெரியாது. இல்லை ஏதாவது தர்மம் பண்ணுறீங்களா? அந்த பணம் இண்டஸ்ட்ரிக்கு வரல சார், ஆனால் என் ப்ரொடியூசர் பணம் இண்டஸ்ட்ரிக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இவன் இல்லைனா புதுசு புதுசாக வர்றான். இப்போ எடுத்துக்கோ 2 வருஷம் சார், ஏவிஎம் சரவணன் சார் ஏன் எடுக்கல? ஐயா ஆர்எம் வீரப்பன் எம்ஜிஆரை வச்சு எவ்வளோ பணம் எடுத்தவர், ரஜினியும் கமலையும் உருவாக்கிய பாலச்சந்தர் குடும்பம் ஏன் படம் எடுக்கல? ஆர்பி சௌரி 100 படத்துக்கு மேலே எடுத்தார், அவர் ஏன் இப்போ படம் எடுக்கல? ஏன் தமிழ்நாட்டில் எடுக்க வேணான் முடிவா? மரியாதை இல்லை. யார் மதிக்க மாட்டாங்க சார்? எவனுமே மதிக்க மாட்டேங்கிறான். நடிகர்கள் பொருளுக்கல்ல, இல்லை இல்லை இல்லை, நடிப்ப மதிப்பதில்லை. ஏதோ கடவுள் மாதிரி நினைப்பு இவங்களுக்கெல்லாம், கடவுள் மாதிரியே நினைப்பு. எங்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அந்த லொங்குற ஆள் இல்லை, எங்கள் நான் இப்போ சொன்ன பேர்கள்லாம் லொங்குற ஆள் இல்லை, நடிகம் பின்னால் போகிற ஆள் இல்லை. அவங்க ஆர்பி சௌத்ரி எதையை வச்சு வந்தார்? கதையை வச்சு வந்தார். அவர் படம் பூரா கதை இருக்கும்,
ஏவிஎம் வசதி இல்லையா? ஏன் எடுக்கல? இந்த கார்பரேட் கம்பெனிங்க வந்து வந்து இந்த ஹீரோக்கள் பட செலவையும் அதிகமாக்கிட்டானுங்க. அமிதாப் பச்சன் ஒருத்தர் வந்தார, இந்தியாவின் சூப்பர் ஸ்டார், தமிழ்நாட்டில் வந்தார், அங்கே எடுத்தார், இங்கே எடுத்தார், இங்கே மூணு படம் எடுத்தார், மூணு படம் நாலு படம், அவர் கம்பெனியே காலி ஆயிடுச்சு. படம் நடித்து சம்பாதிச்ச அமிதாப் பச்சன் படம் எடுத்து காலியானார். பிறகு விளம்பரத்தில் நடித்து தான் மறுபடியும் அவர் நிலைக்கு வந்தார். அமிதாப் பச்சன், நீங்கள் படம் எடுக்கும்போது உங்களுக்கு லாஸ் தெரிஞ்சில்லை, நாங்கள் படம் எடுக்கும்போது உணருங்களேன். அந்த பாதுகாப்புல ஒரு பகுதி இந்த புரோடியூசர்கிட்ட காட்டுங்களேன். நீங்க சொல்றதை பார்த்தா இப்ப நடிச்சு நல்லா சம்பாதிக்கிறவங்க தயாரிப்பாளரா மாறணும்ன்றீங்க. மாறணும், இந்த சம்பாதிச்ச பணத்துல ஒரு 40% போட வேணாமா? சரி சார், நீங்க சொல்ற லிஸ்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டாங்க, தனுஷ் அவர்கள் வந்துட்டாங்க, சிவகார்த்திகேயன் வரைக்கும் வந்துட்டாங்க. தனுஷ் வந்தாரா? வந்துட்டு இப்ப வந்து ஒரு படம் லாஸ்ன்னு சொல்லிட்டு கடன் ஆகி யாரோ ஒரு புரோடியூசருக்கு மூணு படம் மொத்தமா கொடுத்து அந்த கடனை அவர் அடைக்கிறாராம். இப்போ நடந்த கேள்விதான், இப்போ நடக்குதுதான், இந்த 1.5 வருஷமாக நடக்கிறது. அவர் சொந்த படம் இப்போ ஏது? ஏன் சிவகார்த்திகேயன் எடுத்த படம்லாம் லாபமா? ஒரு படம் ரொமோ ஏதோ நல்லா போச்சு, அதை கூட அவருக்கு லாபம் கிடையாது. விஜய் சேதுபதி 4 படம் எடுத்தார, லாபமா? கடன். அப்போ நீங்கள் ஹீரோ நடிக்கும்போது சம்பளம் மட்டும் இல்லை, இப்போ ப்ரொடியூசர் ஆகும்போது என்ன கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுதா? சரி சார், இந்த மூணு பேரை நான் சொன்னவங்க இப்போ அப்படியே வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க, சூப்பர் ஸ்டார் ஆகணுன்ற ஒரு ஆசையில் ஒரு சில வருவாங்க, வரட்டும் சொல்கிறாங்க, நல்ல விஷயம், தமிழன் வரட்டும். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சினிமாவோட ரெண்டு தூண்களாக இருக்காங்கள்ல, ஒரு பக்கம் கமல்ஹாசன் அவர்கள், இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள், நீங்கள் சொல்கிற விஷயத்த அவங்க ஏன் பண்ண மாட்டாங்க? பண்ணவே மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? ஏன் பண்ண மாட்டேன், என்கிட்ட கேட்டால் போய் அவங்ககிட்ட கேளுங்க. அந்த மாதிரி பொதுநலம் உள்ளவங்களா? ரஜினி சார் நடிப்பார் போவார், அவர் அடக்கமாக இருப்பார். அரசியல் இழுத்து பார்த்தாங்க, வர்ற மாதிரி சொன்னார், தொந்தரவு தாங்காமல் அப்புறம் ஒதுங்கிட்டார். அவர் பிரச்சனை இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறவர். பிரச்சனையை உருவாக்குறது இன்னொரு பேர், என்ன பேர் சொன்னீங்களே அந்த பேர், பிரச்சனையை உருவாக்கியே வாழ்கிற ஒரு மனிதர் ஒருத்தர், நீ சொன்ன பேர் யார் சார்? கமல்ஹாசன் சார். அதை அந்த பேரே வச்சுக்கணும். பிரச்சனை இல்லை உருவாக்குறது தான் அவருடைய பிரச்சனை. அப்படி என்னதான் சார் பிரச்சனை உருவாக்குனார் அவர்? எத்தனை நிறைய பிரச்சனை இல்லை, ரெண்டு சொல்ல முடியுமா? ஏராமில் என்ன கூட போய் பர்மா பசாரில் அவர் படத்துக்கு என்ன விட விட்டு போய் தகராறையாக அரெஸ்ட் ஆகி கேஸை போட்டு அந்த ஆள் ஃபோன் பண்ணி நான் போனேன். எனக்கு தெரியாது ராஜன் ஏன் போனார், என்ன போலீஸ் எழுது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது, அவர் ஏன் போனார்னு தெரியாதுன்ட்டான். சரி, அந்த வேணாம், அதனால தான் அந்த பேரை நான் சொல்வதில்லை. அந்த பேரே வேணாம் எனக்கு, கேட்காதுங்க என்கிட்ட. நல்லவர்களை பற்றி கேளுங்க, நல்ல நடிகன், அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து தான் சார். அவரை நடிகிற வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கள். இந்த அரசியல்னு வந்து 4% ஓட்ட ஆகி அவர் 2% ஆகி அப்புறம் 0% போப்பார். இப்போது 0% அவர் நினச்சிட்டார் நடிகனாக இருந்தால் உடனே எம்ஜிஆர் மாதிரி வந்துடலான்னு. எம்ஜிஆர் என்பவர் சாதாரணமாக அல்ல, சாதாரணமாக வந்தவரில் எம்ஜிஆர். கொடுத்து 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 சிவந்த கரங்கள், மக்களோடு மக்களாக பழகியவர்கள், தொண்டர்களை உயிரினம் காத்தவர், ஏழைகளின் இதயத்தில் நின்று இதய கனியாக மாறியவர். சும்மா அவர் பேரை சொல்லிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா எல்லாரும்? ஆனால் சார், கமல்ஹாசன் மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று எல்லாருக்கும் இருக்குது, அதாவது சினிமாவில் சம்பாதிக்கிற காசு எல்லாரையும் கட்டிலே இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்றாங்க. ஹீரோஸ் பண்ணுறது இல்லை, இல்லை பண்ணார் பண்ணார், அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார். அவர் எடுத்த படத்தை பற்றி தெரியுமா? மற்ற ப்ரொடியூசர் நடிக்கிற படம்லாம் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கணும். ஏன் தானுவே 9 கோடி லாஸ் ஆகலை, ஆளை வந்தான்ல கே முரளிதரன் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தவர், அவரும் அவரே என்னன்னா அன்பே சிவன் படம் எடுத்து அவரும் ஒரு 9 கோடி லாஸ் ஆகலை. எத்தனை படம் காஜா மோதின் எடுத்தார, வேட்டையாடு விளையாடு, எத்தனை கோடி லாஸ். ஆனால் நீ படம் சொந்த படம் எடுக்கும்போது மட்டும் சின்ன கதையாக காம்பாக்டாக உருவாக்கி மாடி மேலே ஒரு துப்பாக்கி வச்சுக்கின்னு இருப்பேன், செலவே இல்லாமல் படம் எடுப்பேன், பெரிய லாபம் சம்பாதிப்பேன். இப்போ கேரளாவில் போய் ஒரு படம் எடுத்துகிட்டு கேரளாவும் தமிழ்நாட்டிலையும் ஓட்டி நல்ல லாபம் சம்பாதிச்சேன். அப்புறம் ரோகிணி ராகிணி யாரோ பொம்பளைங்கன்னு 3 பொம்பளைங்களை வச்சு ஒரு படம் எடுத்து, மகளிர் மட்டுமா? மகளிர் மட்டும், சிம்பிள் கம்பாக்டு. நீ எடுக்கிற படம் மட்டும் அப்படி பண்ணுவேன், ஆனால் அடுத்த ஒன்று புக் பண்ணால் அதை செலவை வச்சு லாஸ் பண்ணி அவங்கள க்ளோஸ் பண்ணும். அதாவது ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் எடுத்தால் மட்டும் அது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டா இருக்கு. ஆமா பாருங்க, மத்தவன அதிகமா இருக்கு. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு பாருங்க. அதுதான் கேக்குறேன், அந்த கிளாரிட்டிக்காக. விஸ்வரூபம் படம் ரொம்ப ஸ்மால் பட்ஜெட்லாம் கிடையாது,
அது கொஞ்சம் ஹியூஜான அது வேற. அதுக்காக அவர் படம் தான், அவர் படம் தான் அது. அதனால தான் கேட்குறேன். ஆமாம், அவர் படத்துக்கு செலவு பண்ணுறாரு சார். அப்போ பண்ணாரு, ஒரு படம் பண்ணிட்டா ஒரு படம் பண்ணிட்டா ஒவ்வொரு படமும் எதிர்பார்க்குறீங்க? இல்லை இல்லை, இந்த சின்ன அடுத்தவங்க பண்ணுறது என்ன, நீ பண்ணிக்கிறது என்ன? முதல்ல செலவு பண்ணார் அவர் படம்லாம் பண்ணவர் தான். அதுக்கு தான் கேட்குறேன். அப்புறம் காம்டாக்ட் ஆகிட்டாரு, லாபம் எதில் வரும், என்ன கதையை தேர்ந்தெடுத்தால் அதை பண்ணலாம் அப்படின்னு செலவு இல்லாமல் சிம்பிளாக பண்ணுறதுக்கு காஸ்டியூம்ஸ் கூட ஓவராக இருக்காது. இல்லை காஸ்டியூம்ஸில் கூட கணக்கெடுப்பார். பட் அடுத்த ஆளை வந்தால் எப்படி பண்ணார்? ஏன்னா தானுக்கு லாபமா? ஏன் தகராறு வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும்? செவன் சேனல் நாராயணன் உன்னை எதுக்கு கரிச்சி கொட்டினார? காஜா மொய்தீன் ரிலீஸ் பண்ண முடியாது. கௌதம் மேன் ரெண்டு பேரும் சேர்ந்து க்ளோஸ் பண்ணாங்க காஜா மொய்தீனை. இவரே கமலே ஒரு மாதிரி, கௌதம் மேனன் கூட சேர்ந்தார்னா க்ளோஸ். அந்த வேட்டையாடு விளையாட கௌதம் மேனன் முடிக்க முடியாமல் இது அங்கே கொடுத்து செவன் சேனல் நாராயணன். அதுக்கப்புறம் செவன் சேனல் திரையுலக பக்கமே வரல, அதோடு க்ளோஸர். காஜா மொய்தீன் ஒழிஞ்சிட்டார். எத்தனை படம் எடுத்து ஒரு காஜா மொய்தீன். அதுக்கப்புறம் ஏன் படம் எடுக்கல அப்படி அவர் ஒரு வாழ்க்கையை முடித்து வைப்பவர். நீ சொன்ன அந்த இவ்வளோ பெரிய ஸ்டோரி அவர் பின்னாடி இருக்கிறது என்ன இருக்குது? அது வேணாம் நமக்கு. எதுக்கு நடிக்கட்டும், அவர் நல்லா நடிக்கட்டும், சிம்பிளாக நடிக்கட்டும், ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைக்கணுன்ற நினைப்பு ஒன்று. டைரக்ஷன் லெவலெலாம் தலையிடக்கூடாது. கமல் சார் தலையிடுவார். ஐயய்யா, நீங்கள் ஏன் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்குமே தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சது நான் சொல்கிறேன், நான் புதுசாக சொல்கிறேன். புரியுது புரியுது. எல்லாம் அன்பே சிவம் சுந்தர் சிங் டைரக்ஷன் போட்டு யார் பண்ணாங்க? அவர் தான் பண்ணி க்ளோஸ் பண்ணார் மேட்ரை. அதனால் அதை விட்டுருங்க, அது வேண்டாம். எனக்கு என்னென்னா ப்ரொடியூசரை வாழ வைக்கணும். ப்ரொடியூசர் உங்களை வாழ வைக்கிறான். நீ ஒன்றும் தெய்வ பிறவிகளில் ப்ரொடியூசர் பணம் கொடுக்கணும், அவன் வேலைக்காரன். பணம் வாங்குறதுக்கு படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர் வேலைக்காரன் ஆக்கிறீங்க, அடிமை ஆக்கிறீங்க. அதை நான் எதிர்க்கிறேன். ப்ரொடியூசர் என்னைக்கும் முதலாளி. நீங்கள் யார் முதலாளி கிடையாது. எங்ககிட்ட பணம் வாங்க சம்பளம் வாங்குறவங்க. இப்போ நீங்கள் பேசுகிற துணி இருக்குல்ல சார், துணி என்ன? இதே தான் அஸ்வினும் ஸ்டேஜில் பேசின மாதிரி இருக்கு. அவர் பண்ணதை மட்டும் தப்புனா அப்போ நீங்கள் சொல்லுவோம் என்ன என்ன பேசுற? அதாவது என்னுடைய நான் ப்ரொடியூசர் இருந்து வேதனையை சொல்கிறேன். அது இல்லை சார், அவன் ஒரு நடிகனாக இருந்து கதாசிரியர் இதை கேட்டு நான் தூங்கிட்டேன். என்ன ஒப்பீடு? அதாவது இல்லை இல்லை, எப்படி ஒப்பீடு சொல்கிறேன் சார், சொல்கிறேன். இதெல்லாம் இங்கே வாங்க பண்ண விடுங்க சார். என்ன சொல்ல இப்போ நீங்கள் நம்ம பண்ண? இல்லை இல்லை, முதல்ல அதை நிறுத்து. அஸ்வின் என்ன கே ராஜனை ஒப்பிடுற எப்படி சார்? நான் செயல்பாடு ரீதியாக ஒப்பிடு. செயல்பாடாவது இந்த பாடாது, அதை முதல்ல எடுக்கணும். அதெல்லாம் பேசக்கூடாது. யார் அது அஸ்வின்? ஒரு சின்ன பையன், வளர்ற பையன், கதை கேட்டு தூங்குறன்றான். நான் பல படங்கள் எடுத்து வேதனைப்பட்டவன், இழந்தவன். என் தயாரிப்பாளரோட வேதனைக்காக நான் தாங்கி நிற்கிறவன். அவங்கள நான் ப்ரொடியூசருக்காக போராடிக்கிட்டு இருக்கவன். நான் சொல்கிற வேதனைக்கும் அவன் ஒரு புது பையன் வந்து தூங்கிட்டேன்னு சொல்கிறவனுக்கும் என்ன ஒப்பீடு? ஆனால் கூட்டத்தை பார்த்ததும் உளறிட்டேன்னு சொல்லி மன்னிது. நான் இப்போ கூட்டத்தை பார்த்துறேன், உன்னை பார்த்து பயந்து உன் தலைகளெல்லாம் ஒரு மாதிரி காட்டு மிராண்டி மாதிரி இருக்குது. அதை பார்த்து பயந்து வேணா உளரலாம். நான் உளரலையே, உள்ளத்து வேதனையை கொட்டுறேன். புரியுது புரியுது. நான் வேதனை எப்பவுமே அப்படி ஒப்பிடாத. அவன் யார், நான் யார்? அஸ்வினோட என்ன ஒப்பிடலாமா? கிறுக்கத்தனமாக ஒரு கேள்வியை கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டவன் அவன் சின்ன பிள்ளை பாவம். நான் அது டெடன் ரவி ப்ரொடியூசர் சொன்ன உடனே என்கிட்ட அண்ணன் இல்லைன்னு தெரியாமல் வச்சு மன்னிப்பு கேட்டான். அது விட்டுரு, அவ்வளோதான். இனி நல்லா வரணும், இனி அப்படி பேசக்கூடாது சார். ஒருவேளை மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தாருனா இந்த நடிச்சே இருக்க முடியாது. நடிச்சே இருக்க முடியாது. நான் விட மாட்டேன். ஓ, என் ப்ரொடியூசர் கவுன்சிலருந்து டைரக்டர் யூனியன்லேருந்து தகராறு பண்ணி அந்த பையனை யாரும் போடக்கூடாது. மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவனை யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஓ, ஏன்னா திமிர் வளர இப்போவே திமிர்னா நீ வளர்ந்தனா இன்னும் ஆவ எத்தனை குடும்பத்துக்கு எடுப்ப? அதான் நான் அந்த பிள்ளைப்பா வளரணும், சின்ன பையன் வளர்த்தோம், நல்லா இருக்கணும். த தெரியாமல் செய்திருந்தால் மன்னிச்சிடலாம், தப்பு இல்லை. அதை என்கிட்ட ப்ரொடியூசர் சொன்னார், நானும் நம்ம மன்னிக்கிறது யார்? வேண்டாம் தம்பி, அப்படி பேச வேண்டாம்னு சொல்லுங்கள். ப்ரொடியூசர் எவ்வளோ வேதனைப்படுவான்? உனக்கு என்ன தெரியும் பெண் கர்ப்பமாகி குழந்தை பிறக்கும்போது என்ன வேதனைப்படுகிறாள்? எவனாவது ஆணுக்கு தெரியுமா? ஒரு கதாசிரியர் இந்த கருவை உருவாக்கி மைண்டில் வச்சுட்டு அந்த டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி வர்றது, அதே கர்ப்பத்தில் குழந்தை வளர்றது தான் அது. அதை எடுத்து சொல்லும்போதே இது என்ன கைதை அழகா இல்லையா அசிங்கம் ஆகுதுன்னு சொன்னால் அந்த தாய் எவ்வளோ வேதனைப்படுவான்?
அது மாதிரி தான் அந்த தம்பி சொன்னது. அவர் சொன்ன அந்த 40 பேருமே அப்போ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கேட்டு என்னடா சாதாரண வார்த்தை இல்லைம்மா அது. ப்ரொடியூசர் கதி இது, கதாசிரியர் என்ன கதி, தப்பு தப்பு. அதனால தான் நான் கண்டிச்சேன், இல்லைன்னா பாவம் அந்த பிள்ளைய நாம ஏன் கண்டிக்க போகிறோம். இப்போ திருந்தித்தான் ஓகே மன்னிச்சாச்சு, அவன் நல்லா வரட்டும், அவ்வளோதான். இதேன் வாழ்த்துக்கள், அவ்வளோதான். தவறை திருந்தி விட்டால், தவறு என்று உணர்ந்து விட்டால் அவர்களை நான் பாராட்டுவேன், அவ்வளோதான். நம்ம ஏன் நமக்கு என்ன எதிரியான்னு அவங்க. சூப்பர் சார், இதை தான் எதிர்பார்த்தா ஆக்சுவலாக. ஏன்னா அவரே ஃபீல் பண்ணி நிறைய பேசியிருந்தேன், தெரியாமல் பேசிட்டாங்க. ஓகே, தப்பு இல்லை, தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. ஓகே சூப்பர் சார். நான் சினிமா விரும்பி, தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசிரியர் வேலையில் இருந்தவன் நடிப்பின் காரணமாக, ஆசையின் காரணமாக உள்ளே வந்து நடிக்க ஆரம்பித்து ப்ரொடியூசர் ஆகிட்டேன். ப்ரொடியூஸ் ஆன உடனே இங்கே ப்ரொடியூசர்கள் படுகிற வேதனையை பார்த்து, அந்த திருட்டு விசிறி வந்து சினிமா ப்ரொடியூசர் அழிச்சுது கேபிள் டிவியில், அப்போ அதுக்கு போராட்டத்தை ஆரம்பித்தேன். என் களம் போராட்ட களம், எவன் போராடினான், ஜெயிலில் யார் அஞ்சு நாள் இருந்தது, திருட்டு விசிறி அழித்து கமலஹாசனால் நான் அஞ்சு நாள் போனேன். இன்றைக்கும் ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில் கேஸ் இருக்கேன், 2021 பிப்ரவரி 21 அந்த கலவரம், அதில் போட்ட கேஸ் இன்ன வரைக்கும் இருக்குது, அது முடியல. அப்படி நான் சிறை உலகத்துக்காக அவ்வளோ வேணா, அப்புறம் திருட்டு விசிறி எடுக்கிறவன் தயாரிக்கிறவனை கடை அடித்தேன். இது யார் செஞ்சா, எந்த நடிகராவது கோடிக்கணக்காக வாங்குறோம் செஞ்சான்னா உன் படம் தானே, நான் செஞ்சேன். ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும், சினிமாவில் முதலீடு பண்ணுறவன் நல்லா இருக்கணும், சினிமா தொழிலாளி நல்லா இருக்கணும்,